ஐபிஎல் 2024க்கான ட்ரேட் விண்டோ அண்ட் பிளேயர் ரிட்டன்ஷனுக்கு இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட். ஸோ இதுவரை எந்தெந்த பிளேயர்ஸ்னா எந்தெந்த டீமுக்கு ட்ரேட் ஆகிருக்காங்கன்னு பார்க்கலாம். முதல்ல ஆர்ஆர் டீமுக்கு பிளே பண்ண படிக்கல எல்எஸ்டி கிட்ட கொடுத்துட்டு அவருக்கு பதில் ஆவேஷ் கானை ட்ரேட் பண்ணி அவங்க போலிங்க ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். வழக்கம் போல ஆர்சிபி டீம் நல்லா பிளே பண்ணி குரூம் பண்ணிவிட்டு யங்ஸ்டர் ஆன ஷபாஸ் அகமதை எஸ்ஆர்எச் டீமுக்கு ட்ரேட் பண்ணிவிட்டு அவங்க கிட்ட இருந்து மயங்க் டங்கரை வாங்கியிருக்காங்க. எம்ஐ டீம் எஸ்ஆர்எச் பிளே பண்ணிட்டு இருந்த ரொமேரியோ ஷெப்பர்டை ஃபுல்லி கேஷ் ட்ரேட் பண்ணி எம்ஐ டீமுக்கு எடுத்திருக்காங்க. சேம் கேஷ் ட்ரேட்ல ஹார்திக் பாண்டியாவை ட்ரேட் பண்ண போறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, அன் அபிஷியலா நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. ஆனா எம்ஐ ஹார்திக்கை ட்ரேட் பண்ணா கண்டிப்பா டீம்ல பிக் அமௌண்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ண பிளேயரை வெளியே விட்டே ஆகணும்ன்ற சிச்சுவேஷன்ல இருக்காங்க. அதுபடி பார்த்தா சீக்ரீன், நிஷான் கிஷன், ரோஹித் சர்மா இவங்க மூணு பேர்ல யாராச்சும் ஒருத்தர் விட்டே ஆகணும். ரோஹித் சர்மாவை சப்போஸ் வெளியே விடாம வேற பிளேயர் வச்சு பாண்டியாவை ட்ரேட் பண்ணா கண்டிப்பா ரோஹித் அவரோட கேப்டன்சியை ஹார்திக் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றது நல்லதுன்னு ஏபிடியூல சொல்லியிருக்காரு. ஒருவேளை அவர் சொல்ற மாதிரி ஹார்திக் பாண்டியா கேப்டன்சில ரோஹித் சர்மா பிளே பண்ணா கண்டிப்பா அது ஐபிஎல் ஹிஸ்டரியில மிகப்பெரிய மாற்றமா அது இருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி பாண்டியா ஜிடி டீமை விட்டு வெளியே வந்துட்டா ஜிடி டீமுக்கு புதுசா கேப்டன் தேவைப்படும். அப்ப கேன் வில்லியம்ஸ் ஜிடி டீமுக்கு கேப்டன் ஆகும் அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஏபிடி சொன்ன மாதிரி ஹார்திக் அகைன் எம்ஐ டீமுக்கு பிளே பண்ணா ரோஹித்துக்கு பதிலா பாண்டியா கிட்ட கேப்டன்சி கொடுக்கறத பத்தி உங்களோட கருத்து என்னன்னு, எம்ஐ டீம் எந்த பிக் பிளேயரை ஹார்திக்காக ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.